என்ன கட்சி யோக்கியமான கட்சி, நாலு ரவுடி பிள்ளை வச்சுக்கிட்டு நீ கட்சி நடத்திக்கிட்டு இருக்க, ரவுடி பிள்ளை வச்சுக்கிட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு நீ வந்து கொலைகாரனை பூரா ஆதரிக்கிறது, கொள்ளடிக்கிறவனை ஆதரிக்கிறது, பண வசூல் பண்ணுறதுக்கு வெளிநாடு போய் பண வசூல் பண்ணுறது எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கா? நீ என்ன பண்ண போகிற? நீ இப்படி பேசி பேசி தானே போற விடுதலை புள்ளியில் பூரா அழிச்சு போட்டாங்க. போராளியும் இல்லையே இன்னைக்கு, உண்மை தகவலை சொல்லாமல் போராளி குழுக்கள்லாம் போச்சு இன்னைக்கு. ஈழத்தில் 10,000 பேர் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்னைக்கு பெண்கள் விதவாகி கிடக்காங்க. நீ சந்தோஷமாக இருக்க, நீ அங்கங்கே நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு அப்பாட்டு வச்சுருக்க, ஆனால் இன்றைக்கி 10,000 பெண்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் விதவையாக இருக்காங்க, உங்களை நம்பியிருந்தவங்க விதவையாக இருக்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? நீ விடுதலை புலிகளை பற்றி ஈழ தமிழர் பிரச்சனை பற்றி பேசக்கூடிய ஒரே யோக்கியம் உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியில் உள்ளவன்னு சொன்னால் அது வைக்க ஒரு ஆள் தான். அவர் தான் ஈழத்துக்கு போகாதவர், எங்கேயும் போய் கையேந்தாதவர், எந்த பிரச்சனையும் போய் எங்களை எதிர்த்து பேசியிருக்காரு, எங்களை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு இப்பயும். ஆனால் அவர்கிட்ட ஒரு நியாயம் இருக்குது. அவரோட நாங்கள் கூட்டி வச்சிருக்கும்போது அவருடைய நடவடிக்கையை பார்த்துருக்கோம். சீமானத்தில் நியாயம் கிடையாது. கொடூரமான வார்த்தைகளை விதைக்கக்கூடாதுங்க, தீவிரவாதத்தை உருவாக்கக்கூடாதுங்க. நான் சொல்ல முடியனால அவரோட கொழுப்பேறிய நாக்கை மடக்கி அடுத்த வார்த்தை சொல்ல முடியும். அதுவும் தப்பாக சொல்லுவேன் கருத்து நான் பேசாமல் இருக்கேன். இப்படி வார்த்தை பேசுகிறவங்களுக்கு எப்படி சரியான பதில் சொல்கிறது? இப்படி தான் சொல்ல முடியும். என் பாணியிலும் சொல்ல முடியும், ராஜீவ் படுகொலை நாங்கள் தான் செஞ்சோம், தமிழ்நாட்டில் புதைச்சோம் அப்படின்னு நான் சொல்ல சொல்லியிருக்கு. அப்போனா இவர் கொலகாரனா? கூலிப்படையன் தலைவனாவே சொல்லுங்கள். இப்போ மீடியாக்கள் அவங்களுக்குலாம் அவ்வளோ செய்திகளை போடாதீங்க. அவ்வளோ செய்தியில் நீங்கள் போடுறதுனால தாங்க அவங்க வந்து பெரிய ஆளாகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வன்முறை வகுப்பாத சக்தியில் பூரா அடைக்கி ஒடுக்க வேண்டும். இதில் பாரபட்சமே பார்க்கக்கூடாது. நீங்கள் தமிழக அரசு எவ்வளவு உதவி எவ்வளவு இதில் சட்டரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்குங்கிறது வந்து பேரவர்களுடைய தாயாருக்கே தெரியும், அமிர்தாமலுக்கா அற்புதமாலுக்கே தெரியும். அதில் வந்து கவர்னர் போய் நிற்குது, அதுலேயும் சில கோர்ட்டு பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதான் நடவடிக்கை பின்னாடி பிரச்சனை இது வருமோ அப்படிங்கிறதுக்காக நிப்பாடிச்சிருக்காங்க. அந்த பிரச்சனையில் வந்து எல்லா கட்சியிலும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்குது. அதிமுக அதில் வந்து வலுவாக இருக்குது. அதிமுக கூட்டில் இருக்கிற பாமக போன்றவர்களும் அதில் கருத்தை வலுவான கருத்தை வச்சுருக்காங்க. அந்த 7 அப்பாவி தமிழர்களுடைய விடுதலைக்கு நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறோம், எத்தனை தடவை நாங்கள் அமைச்சரவை கூடுதல் தீர்மானம் போட்டிருக்கின்றோம், அம்மா இருக்கிற காலத்திலும் எடப்பாடி காலத்திலும் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கின்றோம், ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றோம், கவர்னருக்கு அனுப்பியிருக்கின்றோம். ஆக எங்களுடைய பங்கை சரியாக செய்திருக்கின்றோம். இன்றைக்கு மத்திய அரசுக்கும் கவர்னருக்கும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய விடுதலை உறுதியாக நடந்தே தீரும். எல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப வன்முறை தூண்ட மாதிரிலாம் பேசக்கூடாது. ஊரில் வந்தால் ஊரில் வந்து வந்தோம், இப்போ ஓட்டு கட்டோம், நல்லது சொல்லணும், நல்லது செய்யணும்னு சொல்லணும். இங்கே வந்து ஜாதி சண்டை எடுத்துகிட்டு போயிடப்படாது. இங்கே வந்து மிகப்பெரிய தலைவர்களை இழிவுபடுத்தி பேசப்படாது. நாளைக்கு வந்து இதே நிலையை வந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற அங்கங்கே இருக்கின்ற மொழிவாரி தமிழர்கள் பூரா முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தலைவர்களையும் அங்கங்கே கொண்டு புதைக்கிறதா, இப்படி பேசுகிறதா, இதை ஏற்றுக்கிற முடியுமா இதை? அதனால் வந்து அவருடைய பேச்சை வந்து நீங்கள் பொருட்டாகவே கருத வேண்டாம். அவருடைய பேச்சு வந்து அதிமுக திமுகவுக்கு நடக்கக்கூடிய யுத்தம், இது ஜனநாயகம் நடக்கக்கூடிய யுத்தம். இந்த யுத்தத்தில் ஜெயிக்க போகிறது அதிமுக, எடப்பாடியார், ஓபிஎஸ். நாங்கள் ஜெயிக்கிறோம், அதிமுக வெல்லுது. இங்கே ரெட்டியார்பட்டி நாராயணன் ஜெயிக்கிறாரு, அங்கே முத்தமிழ் செல்வன் வைக்கிற அவர்களை ஜெயிக்கிறாரு. உறுதியாக நடக்குது இது.